வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி வந்து நான் சுடிதாருடைய ஸ்லீவுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது வந்து ஃபுல்லாக டிசைனாக இருக்குது, இந்த சுடிதாருடைய பாட்டம் ஃபுல்லாக பேக் சைடில் பிளெயினாக இருக்குது. பாருங்கள், கொடி கொடியாக கொடுத்து நல்லா ஃபுல்லாக கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பூ வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பூவாக சூரியகாந்தி பூ மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது, கொஞ்சம் சாண்டில் மாதிரியும் அப்போ ப்ரௌன் ஷேடில் கொஞ்சம் மிக்சிங்காக இருக்குது. ஸோ கொடி கொடியாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன பிளேனாக இருக்குது, ஸ்லீவு வந்து பிளேனாக இருக்குது. ஸோ நான் இதில் கட் பண்ணதில் வந்து கொஞ்சம் ரெட்டு ஃப்ளார் வந்து இருந்தது, அந்த ஃப்ளாரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அது எப்படி பண்ணேன்றதை காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பாருங்க, ஸ்லீவ் தானுங்க. நான் வந்து ஆஃப் ஸ்லீவ் எடுத்திருக்கேன், இது என்னுடைய பொண்ணுக்காக தைக்கிற சுடிதார் இது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளேனான ஸ்லீவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், தனியாக வந்திருக்கு இல்லையா, இதை இதில் பிட்டு அதை கொஞ்சம் வந்திருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்லீவுக்கு நான் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மெட்டீரியல் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆங்கர் த்ரெட்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன், இந்த ஃப்ளாருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன், இந்த க்ரீனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நமக்கு கம், இப்போ இந்த டிசைன் செய்கிறதுக்கு இது தாங்க தேவை. இப்போ நான் ஒரு ஸ்லீவ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்ட்ரா பாருங்கள், இது இப்படி இருக்கு இல்லையா, இது சென்டராக வர மாதிரி நம்ம ஒட்டியிருக்கேன் நான். இந்த ஃப்ளார் இது இதுக்கு தான் இப்படி இருக்குது பாருங்கள், இது ஆப்போசிட் சைடில் மாறி வர மாதிரி நம்ம ஓட்ட போகிறோம். இப்படி இருக்கிறத தான் நம்ம கர்வ்னஸாக வர மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நமக்கு ஸ்லீவ் இப்படி வரும்போது நல்லாயிருக்கும், இப்படி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஃபினிஷிங் ஒர்க்கும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்லீவுக்கு டிசைன் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே சமயம் அந்த கழுத்து நெக்குக்குள்ளேயும் கொஞ்சம் டிசைன் பண்ணிட்டேன். சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பின்னல் மாதிரி பின்னிக்க வேண்டியதுதான். நான் வந்து 30 வாயின்ஸ் எடுத்திருந்தேன், அதை மூணு பங்கு 30, 30, 90 வாயின்ஸ் எடுத்து பின்னல் மாதிரி பின்னியிருக்கேன். அப்புறம் வந்து தட்டை பீடுங்க, அது வந்து நமக்கு நல்லா கம் போட்டு ஒட்டிட்டாவே நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ நான் இது தான் நெக்குக்கு சிம்பிளாக பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய ஃப்ரண்ட் சைடில் ஒர்க் நல்லா இருக்குது கிராண்டாக, ஸோ அங்கே பிளேனாக இருந்ததுனால நான் பண்ணிட்டேன். கைக்கும் பாருங்கள் கொஞ்சம் பார்டர் பண்ணியிருப்பேன். நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கைக்கு, அது கீழே கொஞ்சம் பிளேனாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பார்டர், அப்போ பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே சமயம் அந்த ஒரு ஃப்ளார் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு ஃப்ளார் வேஸ்ட் ஆகலை, அதை எடுத்து நான் அப்படியே பேட்ச் ஒர்க்காக பண்ணிட்டேன். அது பிளேனாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருக்கேன், அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது சிம்பிள் ஒர்க்கு தான். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வேறு டிசைன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்தாலுமோ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கில் பிட் எதாவது போயிடுச்சுன்னா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதே வந்து ப்ளவுஸுக்கு கூட நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.